அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. நான் உங்கள் ஆசிரியர் கே பாலமுருகன் பேசுகின்றேன். இந்த நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் இந்த விடுமுறையை கற்றல் கற்பித்தலோடு இணையத்தின் வாயிலாக எப்பொழுதுமே இணைந்திருங்கள். இன்று நாம் 4வது ஆண்டு நல்வழி படிக்கப் போகின்றோம். ஆகவே இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு நல்வழி, வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான ஒரு நல்வழியும் கூட. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமழிந்து மதிகெட்டு போன திசை, எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ் பிறப்பு தீயனாய் நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு. ஆக மாணவர்களே, இந்த நல்வழியை நீங்கள் மேலும் ஆழமாக அறிந்து கொள்ள இதன் பொருள்களை நான் இப்பொழுது விளக்கவிருக்கின்றேன். சிறுதுளி பெருவெள்ளம் சிக்கனம் சீரழிக்கும் என்பதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதுபோலவே இந்த நல்வழி நம்முடைய சிக்கனம் குறித்து, செலவுகள் குறித்து, எப்படி வாழ்க்கையில் நாம் திட்டமிடுவது என்பதை பற்றி நமக்கு விளக்கவிருக்கின்றது. மாணவர்களே, ஒவ்வொரு வரிகளாக நாம் பார்ப்போம். ஆன முதலில் அதிகம் செலவானால் என்கிற வரி எதனை உணர்த்துகின்றது? ஒருவன் தனது வருமானத்திற்கு மிஞ்சிய செலவு செய்தால் என்ற பொருளை குறிக்கின்றது. ஆம் மாணவர்களே, இதனை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நம் வருமானம் எவ்வளவோ அந்த வருமானத்திற்கு தகுந்த செலவினங்களை தான் நாம் திட்டமிட வேண்டும். வருமானத்திற்கு மிஞ்சிய செலவுகள் செய்யும் போது என்ன நேரிடும்? வாருங்கள், அடுத்த வரியை பார்ப்போம். மானம் அழிந்து மதிகட்டு. பாருங்கள் மாணவர்களே, கௌரவம் கெட்டு அறிவிழக்க நேரிடும். வருமானத்திற்கு மிஞ்சிய செலவுகள் அதிகரிக்கும் போது நம் வாழ்க்கையில் என்ன இழுக்குகள் ஏற்படும்? மானம் அழிந்து மதிகட்டு போகும் என்று சொல்வார்கள். அடுத்ததாக என்ன நேரிடும்? போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் என்ற வரி எதனை உணர்த்துகின்றது? இதிலிருந்து தப்பிக்க தான் ஓடி போகும் இடங்களில் உள்ள அனைவரிடமும் திருடன் என்ற பழி சொல்லுக்கு ஆளாவான். பாருங்கள் மாணவர்களே, வருமானத்திற்கு மிஞ்சி செலவு செய்யும் போது அதனால் ஏற்படும் கடனால் திருடன் என்கிற பட்டத்தை போகும் இடமெல்லாம் ஒருவன் சுமந்து செல்ல நேரிடுகின்றது. அது மட்டுமல்ல மாணவர்களே, ஏழ் பிறப்பு தீயனாய் என்ற வரி இந்த நல்வழியில் எதனை உணர்த்துகின்றது? ஏழு பிறப்பிலும் தொடர்ந்து வரும் பாவத்திற்கு ஆளாக நேரிடும். அதாவது ஏழு பிறப்பு என்று சொல்லும்போது இவ்விடத்தில் நாம் அந்த ஏழு தலைமுறை என்று எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள் மாணவர்களே, ஒரு தலைமுறையில் நாம் கடன் வாங்கி அதன் மூலம் பெறும் பட்டமும் பாவமும் அந்த தலைமுறையைச் சேர்ந்த அடுத்தவர்களுக்கும் போய் சேர்கின்றது. தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் நல்வழியின் இறுதி வரி நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு. அதாவது தன்னிடம் அன்பு கொண்ட அனைவருக்கும் பொல்லாதவனாக விளங்க நேரிடும். சமூகத்தில் அதுவரை நன்மதிப்புடன் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் கூட இந்த கடன் என்கிற பெருந்தொல்லையால் பல பழிபாவங்களுக்கு ஆளாகி, இழி சொல்லுக்கு ஆளாகி, வாழ்க்கை விட்டு பல தூரங்கள் ஓடி சென்று இப்படி நிர்கதியான ஒரு நிலைக்கு ஆளாக நேரிடும். ஆக மாணவர்களே, இந்த நல்வழியின் சாரம் என்னவென்றால், வரவுக்கு மிஞ்சி செலவு செய்தால் பழி பாவங்களுக்கு ஆளாக நேரிடும். வரவுக்கு தகுந்த செலவு செய்ய வேண்டும். வரவை செலவுக்கு ஏற்ப பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நல்வழி நமக்கு உணர்த்துகின்றது. ஆக மாணவர்களே, நாம் நம்முடைய வருமானத்தை நன்றாக உணர்ந்து அதற்கேற்ற செலவுகளை செய்வதற்கு மட்டுமே திட்டமிட வேண்டும். வரவு எட்டனா செலவு பத்தனா என்று சொல்வார்கள். ஆக வரவு எட்டனா செலவு பத்தன்னா என்று போகும்போது நமக்கு எவ்வளவுதான் செலவு செய்தாலும் போதாது போதாது என்று தான் மனம் சொல்லுமாக. நாம் நம்முடைய தேவைகளில் எது முதன்மையான தேவை, எதனை இந்த மாதம் நாம் நிறைவேற்றிக் கொள்ளலாம், எந்த தேவையை நாம் அடுத்த மாதம் ஒதுக்கினாலும் நமக்கு பாதிப்பு வராது என்பதை நம்முடைய வருமானத்தை கொண்டு நாம் திட்டமிட வேண்டும் என்பதுதான் இந்த நல்வழி நமக்கு உணர்த்துகின்றது. ஆக மாணவர்களே, வருமானம் அறிந்து செலவு செய்ய வேண்டும் என்பதே இந்த நல்வழியின் சாரம். மான முதலில் அதிகஞ்செலவானால் மானம் அழிந்து மதிகட்டு போன திசை, எல்லார்க்கும் கள்ளனாய் ஏழ் பிறப்பு தீயனாய் நல்லார்க்கும் பொல்லனாம் நாடு. மாணவர்களே, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இது 5 நிமிட கற்றல் கற்பித்தல் காணொளி. நான் உங்கள் ஆசிரியர் கே பாலமுருகன். நன்றி.